தஞ்சாவூரில் நூறு ஆண்டுகள் பழமையான மூன்று கட்டிடங்களை கைப்பற்றிய மாநகராட்சி நிர்வாகம் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பழமையான யூனியன் கிளப் லா ஜூபிடர் திரையரங்கம் ஆகியவற்றை மாநகராட்சி நிர்வாகம் இன்று காலை கையகப்படுத்தியது இதன் மதிப்பு நூறு கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே நூறு ஆண்டுகள் கடந்த யூனியன் கிளப் காவிரி லாஜ் ஜுபிடர் திரையரங்கம் ஆகியவை செயல்பட்டு வந்தது இவற்றில் காவிரி லாஜ் ஜூபிடர் திரையரங்கத்திற்கான தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் உத்தகை காலம் இந்த ஆண்டு மே மாதத்துடன் முடிவடைந்துவிட்டது போல நூறு ஆண்டுகள் கடந்த யூனியன் கிளப்புக்கு ஆவணங்கள் எதுவும் முறையாக இல்லை என கூறப்படுகிறது எனவே ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேறுதல் சட்டத்தின் கீழ் அகற்றிக்கொள்ளுமாறு தொடர்புடைய நிர்வாகங்களிடம் மாநகராட்சி அலுவலர்கள் சில மாதங்களுக்கு முன்பு அறிவுறுத்தினர் என்றாலும் இந்த இடங்கள் காலி செய்யப்படாமல் இருந்து வந்தது எனவே ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேற்றுதல் சட்டத்தின் கீழ் இந்த கட்டிடங்களை கையகப்படுத்துவதற்கான நோட்டீஸை அவற்றின் நுழைவாயில் கதவில் ஒட்டுமாறு அலுவலர்களுக்கு மாநகராட்சி ஆணையர் சரவணகுமார் உத்தரவிட்டார் இதன்படி மாநகராட்சி செயற்பொறியாளர் ஜெகதீசன் உதவி செயற்பொறியாளர் ராஜசேகரன் அலுவலர்கள் பணியாளர்கள் ஜூபிடர் திரையரங்கத்திற்கு இன்று காலை சென்று அதன் வாயில் கதவில் நோட்டீஸ் ஒட்டினர் அதில் தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு சொந்தமான மேற்கண்ட இடம் தமிழ்நாடு பொது வளாகங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேறுதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தின்படி தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்து மாநகராட்சி வசம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இவ்விடத்தில் நுழைபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த தகவலை பொதுமக்களுக்கு அறிவிக்கும் விதமாக தண்டோரா போடப்பட்டது இதையடுத்து காவேரி லாஜ் வாசல் கதவிலும் யூனியன் கிளப் வாசல் கதவிலும் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது இதையொட்டி காவல்துறையினர் பாதுகாப்புக்காக அதிக அளவில் ஈடுபடுத்தப்பட்டனர் இதேபோல காவேரி லாஜ் முன்புறம் உள்ள கடைகளும் தீபாவளி பண்டிகைக்கு பின்பு அகற்றப்பட உள்ளதாக மாநகராட்சி அலுவலர்கள் தெரிவித்தனர் கையகப்படுத்தப்பட்ட யூனியன் கிளப் இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி மூன்று சதுர அடியும் காவிரி ராஜ் நாற்பதாயிரத்தி முன்னூற்றி சதுர அடியும் ஜிபிடர் திரையரங்கம் பதிமூன்றாயிரத்தி அறுநூற்றி ஐந்து சதுரடியும் பரப்பளவு கொண்டவை யூனியன் கிளப் உள்ள இடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் அப்போதைய நகராட்சி நிர்வாகம் சார்பில் நூலகம் மற்றும் வாசக சாலை தொடங்கப்பட்டது அதன் பிறகு கிளப்பாக மாற்றப்பட்டது இந்த கிளப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ரவீந்திரநாத் தாகூர் உரையாற்றியுள்ளார் இக்கிளப்பில் அக்கால உறுப்பினர்களாக ஜமீன்தார்கள் மிராசுதாரர்கள் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த கையகப்படுத்தப்பட்ட நிலத்தின் மதிப்பு நூறு கோடி ரூபாய் இருக்கும் என்றும் விரைவில் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பத்து ஏக்கர் நிலமும் கையகப்படுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இதுபோன்ற செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள தஞ்சாவூர் டேட்டாபேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க.